எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் எ ட்ரூ லீடர், ஒரு உண்மையான தலைவனின் குணங்கள். இது விஷயமா நீங்கள் நிறைய வீடியோ கேட்டிருப்பீங்க யூடியூப்பில், ஓகேவா? நான் ஒரு இடத்துல படித்தேன் ஸ்பெசிஃபிக்கான ஒரு மூணு பாயிண்ட்டு, அதாவது ஒரு லீடருக்கும் ஒரு ட்ரூ லீடருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிய வைக்கிற மாதிரி. ஒன்றா பார்ப்போமே. சில முதலாளிகளை பார்த்துருப்பீங்க, சில தலைவர்களை பார்த்துருப்பீங்க, தான் சொல்கிறது தான் ரைட்டு, நான் தான் சொல்கிறது ஃபைனல் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? அது நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் உண்மையான லீடர் எப்படி இருப்பாங்கன்னா, தான் பண்ணுறது ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய வியூ பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ இந்த லாக்டவுன் நடக்குது இல்லையா, இந்த டைமில் கடந்த ரெண்டு வருஷமாக நான் ரெண்டு மூணு பெரிய பெரிய கம்பெனி முதலாளிஸ்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க எப்படி இந்த லாக்டவுனை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி ஓனருக்கு வந்து நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் இருக்காங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அவங்க கம்பெனி வேலை எப்படின்னா, எல்லாருமே கொஞ்சம் பேராவது கஸ்டமர் எண்டுக்கு போய் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த லாக்டவுனில் அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேலையே கிடையாது, கஸ்டமர் எண்டில் மட்டும்தான் உங்களுக்கு வேலை. அப்படி ஒரு கொஞ்சம் மக்கள் இருக்காங்க இவருக்கு. அப்போ இவங்களுக்கு எப்படி தர்றது சம்பளம், இதை வேலையை பண்ணலைல்ல, கஸ்டமர் எடுக்க போகவும் முடியாது லாக்டவுன்றதுனால. நான் கேட்டேன், இவங்களெல்லாம் என்ன பண்ணி வீட்டுக்கு அமுச்சிடுங்களான்னு. இல்லை சார், நான் நல்லது கெட்டதுக்கெல்லாம் என் கூட இவங்க இருந்திருக்காங்க. இன்றைக்கி லாக்டவுன்றதுனால இவங்க ஒருத்தனை கூட வீட்டுக்கு அனுப்ப போகிறதில்ல, ஃபுல் சேலரி கொடுப்பேன். முடிஞ்சால் எல்லா மாதம் 30ஆம் தேதி தான் சேலரி போடுவாங்க இல்லையா, 25ஆம் தேதியே போட்டுருவோம். ஏன்னா இவங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்கும், தெரியுமா, வருமா வராதா, தருவாங்களா தரமாட்டாங்க. நான் கொடுத்துருவேன். நான் இதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஒரு பேங்க் லோன் வாங்கி போகிற 1 இயருக்கு இவங்களுக்கு சம்பளம்லாம் தர்ற மாதிரி ஒரு லோன் வாங்கி வச்சுப்பேன், அதை வச்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியானோன்னு அங்கேருந்து ஆரம்பித்து நான் திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துடுவேன் அப்படி சொல்கிற முதலாளிகள் இப்போ தெரியும். அதுமாதிரி எனக்கு வேற ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அவனுக்கு ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது அவன் இதே தான் சொன்னான், தேவைப்பட்ட என் மிஷினரியெல்லாம் விற்று கூட இவங்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பேன். நான் என்னோடய பிஸ்னஸில் வர மாதம் வந்து ஒரு 3 கோடி 5 கோடிட்டான்னு அவர் பண்ணுறான், அது 1 கோடி ஆனாலும் பரவாயில்ல, இறங்கி வந்தாலும் பரவாயில்ல, நான் அங்கேருந்து நான் ஏறி வந்துப்பேன், நான் ஒருத்தனை கூட வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். ஓகே, இது வந்து ரைட் ஆட்டிடியூட், டவுட்டே கிடையாது. ஆனால் சில முதலாளிகளால் அது இப்படி பண்ண முடியாது, வேலை ஆட்களை குறைப்பாங்க. ஓகே, அப்போ 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இவருடைய திறமைக்கு இவருடைய இதுக்கு பிஸ்னஸோட மாடலுக்கு வந்து ஒரு 30 பேர் வீட்டுக்கு அனுப்பி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாருன்னா, ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி நடந்திருக்கு ரொம்ப, அது விமர்சையாக யூடியூப்பில் வாட்ஸ்அப்பிலலாம் பேசினாங்க. என்னென்ன, இப்போ எல்லாருக்குமே வந்து கம்பெனியே ஒரு லேப்டாப் தரும், அது கம்பெனியோட பொருள். நீங்கள் வேலை விட்டுட்டு போகிறீங்கன்னா அதை ஹேண்ட் ஓவர் பண்ணோம் கம்பெனிக்கு, அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மீட்டிங் கூப்பிட்றாரு, நான் சொல்கிறது ரைட்டு கிடையாது, ஆனால் இப்போதுக்கு அது தான் பண்ண முடியும் என்னால், அதனால் ஒரு 30 பேருக்கு நான் வேலை தர முடியாது, அதனால் உடனே நான் நிறுத்தலை, அடுத்த 3 மாதத்துக்கு நான் சம்பளம் தருவேன், அதுக்கப்புறம் நான் தர முடியாது, நீங்கள் வேலையே பண்ண வேணாம். ஆனால் அந்த 3 மாதத்துக்குள்ளே வேலை கண்டுபிடிங்க வேறு எங்கேயாவது. உங்களுக்கு கொடுத்த லேப்டாப் நீங்களே வச்சுக்கணும், அது உங்களுக்கு தான், ஓகேவா? நீங்கள் அதை வச்சு ரெசியூம் அனுப்புறது, வேலை வாங்கிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த முதலாளி பண்ணுறது ரைட்டா அப்படின்னு கேட்டால், அவர் பண்ணலைன்னா கம்பெனியை திவாலாயிடும், இருக்கிற பாக்கி எல்லாருக்கும் வேலை இல்லாமல் போயிடும். ஸோ அவருடைய செட்டப்படி அவர் நியாயமாக தான் நடந்துக்கிறார். கரெக்டாக, அவர் அடுத்த 3 மாதத்துக்கு சம்பளமும் தந்துட்டு லேப்டாப்பும் கொடுத்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், ஒரு வேலை கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். திரும்ப நான் பழையபடி வரும்போது ரியலாக நமக்கு அங்கே தேவைப்படும்போது நான் திருப்பி கூப்பிட்றேன், அப்போ நீங்கள் வர நிலைமையில தான் வாங்க. அப்போது இந்த முதலாளி எப்படி பேசுகிறாரு, நான் கரெக்டுன்னு சொல்லலை, அவரோட வியூவை சொல்கிறாரு, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார். இவரும் உண்மையான தலைவர் தான், ஒரு ட்ரூ லீடர் தான். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து, இந்த பாஸ்க்கு ஒரு புது ஐடியா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங்கை கூட்டுறாரு, அதில் மேனேஜர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இப்போ இவர் நினச்ச ஒரு தாட்டை சொல்கிறாரு, உங்கள் அபிப்பிராயம் சொல்லுங்கள் அப்படின்னு மேனேஜர்ஸ்கிட்ட கேட்குறாரு. மேனேஜர்ஸ் வந்து அவங்கவுங்க அபிப்பிராயம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஓனர் ஃபீல் பண்ணுறாரு, மேனேஜர் சொன்னது, ஒன் ஆஃப் தி மேனேஜர் சொன்னது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஐடியா இவரதை விட. அப்போ உண்மையான தலைவனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னது தான் கரெக்டு, நான் சொன்ன ஐடியா தான் பெட்டரு அப்படின்னு இல்லாமல் அவங்க ஐடியாவை யூஸ் பண்ணிப்பார். அவர் தான் உண்மையான தலைவராக இருக்க முடியும். சாதாரண தலைவராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, என் கம்பெனி நான் வச்ச தான் சட்டம், நான் பண்ணுற ஐடியா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு விடாப்படியாக இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் வேர்டு ஒரு மீட்டிங்கில் இந்த ஓனரே வச்சுக்க மாட்டார். அங்கே வந்ததில் எவால்வ் ஆனதில் சிறந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிறவங்க சிறந்த லீடர். 3வது, எந்த ஒரு முதலாளியுமே அவங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு கருத்து இருக்குல்ல, ஒரு ஐடியா இருக்கும், பிஸ்னஸ் ஐடியா,
அதை வந்து உயிர் கொடுத்து அதை தான் பெரிய பிஸ்னஸாக வளர்த்துருப்பாங்க. கரெக்டா? அங்கே சில எம்ப்ளாயிஸ் வந்து, சார் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில முதலாளி எப்படி இருப்பாங்க, ஓ உன் ஐடியா இருந்தால் நீ போய் ஒரு கம்பெனி ஃப்ளோட் பண்ணி உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி அதை பெரிய சாதனையாக பாட்டு, அது காட்டுற இடம் இது கிடையாதுன்னு பேசுகிற முதலாளிகள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிறந்த முதலாளியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஐடியாவை கேட்பாங்க, அந்த ஐடியா பிரமாதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஊக்க உற்சாகப்படுத்துவாங்க, அதை ரிசல்ட்டாக கொண்டு வர வரைக்கும் கூட இருப்பாங்க. கடைசி அது ரிசல்ட்டாக வந்ததுக்கப்புறம், இது இவரோட ஐடியா தான், இவர் எங்கிட்ட சொன்னார், அதை வந்து நம்ம கம்பெனியில் வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு அவங்கள அப்லிஃப்ட் பண்ணுவார், அவங்கள உயர்த்தி விடுவார். ஸோ இந்த மூணு குவாலிட்டியுமே ஒரு தலைவனை வந்து ஒரு சிறந்த தலைவனாக மாற்றக்கூடிய ஒரு குவாலிட்டி. அது படிக்கும்போது ரொம்ப விசேஷமாக இருந்தது. நம்ம நிறைய படிக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி ரொம்ப குறிப்பாக சிறப்பாக ஒரு தலைவனுடைய இதை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ண, தலைவனுக்கும் ஒரு சிறந்த தலைவனுக்கும் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ் ஆகி இருந்ததுனால அது உங்கள் கூட ஷேர் பண்ண நல்லாயிருக்கும்ன்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.